நமஸ்காரம். சமீபத்தில் நான் ஒரு பத்திரிகையில் படித்த சுவாரஸ்யமான உரையாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதோ அந்த உரையாடல் உங்களுக்காக. சுவாமி, 5 நிமிடங்கள் தான் இருக்கு ஆபீஸிலிருந்து கிளம்ப. அதுக்குள்ள பகவத்கீதையை சொல்ல முடியுமா? அடியேன், ஓ, இன்னும் 5 நிமிடம் இருக்கா? நமக்கு 2 நிமிடம் போதுமே கீதையை சொல்லிவிட என்று கூறி, பகவத்கீதை என்பது ஒன்றுமில்லை, விடு பிடி அல்லது பிடி விடு, அவ்வளவுதான். கேட்டவர் ஒரு கோபமான பார்வையுடன் ஒன்றும் புரியாமல் அமைதியாக இருந்தார். பிறகு விளக்கிய போது உணர்ந்தார். அடியேன், விடு பிடி என்றால் இந்த உலக பந்தங்களை எல்லாம் உதறி தள்ளிவிடு, அதே நேரம் பரந்தாமன் பாதங்களை இறுக பிடித்துக்கொள் அல்லது இறுக பற்றிக்கொள் என்று அர்த்தம். ஆனால் நம்மை போன்ற சாமானிய மக்களுக்கு இந்த உலக பந்தங்களை எல்லாம் உதறி தள்ளுவது சுலபத்தில் முடிகின்ற காரியமல்ல. பிறகு எவ்வாறு பரந்தாமன் பாதங்களை இறுகப்பற்றுவது? அப்படியானால் கவலை வேண்டாம், இன்னொரு வழி இருக்கிறது. அதுதான் அடியேன் சொன்ன இன்னொரு, அதாவது பிடி விடு. என்னவோய் குழப்பிறீர்? குழப்பம் ஒன்றுமில்லை. பிடி என்றால் முதலில் பரந்தாமன் திருப்பாதங்களை பிடி அல்லது பற்று. அந்த பிடி இருக இருக இந்த உலக பந்தங்களின் மேல் உங்களுக்கு பிடிப்பு தானாக தகர்ந்துவிடும். அது எப்படி பற்று தானாக விலகும்? சரி, உமக்கு இப்போ ஒரு உபமானம் சொல்கிறேன், கேளும். ஹோமத்துக்கான சில சமைத்து குச்சிகள் ஒரு கயிற்றால் இருக்க கட்டப்பட்டுள்ளன. அதை அவிழ்க்க முடியவில்லை. இது நம்முடைய உலக பாசபந்தம். வேறொரு கயிறு எடுத்து அதற்கு பக்கத்திலேயே அதைவிட இருக கட்டி ஒரு குலுக்கு குலுக்கி இருக்கினால் இந்த புதிய கட்டு என்பது பகவானின் திருப்பாதத்தை பற்றிய நம் உறுதியான பிடிப்பு. புதிய கயிற்றின் இறுக்கத்தில் பழைய கயிற்றின் இறுக்கம் தானாக தளர்ந்து கழன்றுவிடும். அதுபோல நாம் பகவான் மீதான நம் பற்றை இறுக்கிக் கொண்டே சென்றால் உலக பற்று என்பது நம்மை விட்டு தானாகவே விலகிவிடும். உலக பந்தங்களை விட்டு பரந்தாமன் திருப்பாதங்களை பற்றுவது ஞானிகளின் ஞான மார்க்கம். பரந்தாமன் திருப்பாதங்களை முதலில் பற்றி தானாக உலக பந்தங்களை விட்டுவிடுவது பக்தி மார்க்கம், அதாவது சாமானிய மக்களான நமக்கானது. இவ்வளவுதான் கீதையின் தத்துவம். நன்றி. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.